ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளட் டொனேஷன் மித்ஸ் பத்தி நம்ம பேச போறோம். ஏன் இந்த டாபிக் பத்தி நான் பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப காமனா தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து பிளட் டொனேஷன். பட் அதுலயும் வந்து சில மித்ஸ் வந்து எல்லாருக்கிட்டயுமே வந்து மனசுக்குள்ள ஓடிட்டு தான் இருக்கு. அதாவது சில பேர் வந்து நம்ம பிளட் கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா, இல்ல இது கொடுக்கறது மூலயமா வேற ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு சில க்வெஸ்சன்ஸ் வந்து நமக்குள்ளேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபியூ காமனான டவுட்ஸை வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நீங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளட் டொனேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதாவது சில பேர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சுனால எனக்கு வந்து என்னால் பிளட் டொனேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஏஜ் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபவ் 18 இயர்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பிளட் டொனேட் பண்ணலாம். பட் சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இட் டிஃபர்ஸ். சில கண்ட்ரீஸில் அபவ் 17 இருக்கும், சில கண்ட்ரீஸில் அபவ் 18 இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து 18 அபவ் இருக்கிறவங்க வந்து பிளட் டொனேட் பண்ணலாம். அண்ட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மாதிரி டாக்ஸ் கூட வந்து பிளட் டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹியூமன்ஸ் கிடையாது, ஆனால் வந்து டாக்ஸ் வந்து இன்னொரு டாகுக்கு வந்து பிளட் டொனேட் பண்ணாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டோட டாக் கூட வந்து பிளட் டொனேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி டாக்ஸ் கூட வந்து பிளட் டொனேட் பண்ணுவாங்க. செகண்ட் காமன் டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு காமனான ஒரு பிளட் குரூப் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும். அதாவது என் பிளட் குரூப் தான் ரொம்ப காமனாக இருக்கு, ஸோ அந்த பிளட்டை நான் டொனேட் பண்ணுறதுனால வந்து பெருசாக ஒரு இம்பாக்ட் எதுவும் இருக்காது, ஸோ பெரிய தேவை இருக்காது, ஸோ நான் ஏன் டொனேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து ரொம்ப காமனான ஒரு பிளட் குரூப்னா வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஓ பாசிட்டிவ் தான். ஆல்மோஸ்ட் 38% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு வந்து ஓ பாசிட்டிவ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஓ நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து யூனிவர்சல் டோனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ பாசிட்டிவ் யூனிவர்சல் டோனர்ஸ் கிடையாது, ஓ நெகட்டிவ். ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் வந்து நம்ம யாருக்கு வேணால் கொடுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த எமர்ஜென்சி, இந்த திடீர்னு ஒரு ட்ராமா கேஸ், ஆக்சிடென்ட் கேஸ்லலாம் வந்துட்டு என்ன பிளட் குரூப்னு ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா ஓ நெகட்டிவ் கொடுப்பாங்க. ஓ நெகட்டிவ் அவைலபிலிட்டி இல்லைனா சில டைம்ஸ் ஓ பாசிட்டிவ் கொடுப்பாங்க. பட் ஓ நெகட்டிவோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 6-7% இருக்கும். பட் அதே ஓ பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா 38% இருக்குது, இன்க்ளூடிங் மைசெல்ஃப், நானும் ஓ பாசிட்டிவ் தான். ஸோ இந்த காமனான பிளட் குரூப்ஸ் வந்து எப்பயுமே வந்து யூசேஜில் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வேர்ல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும், எத்தனை பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதாவது இப்போ ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அப்போ பிளட் லாஸ் ஆச்சுன்னா அதுக்கு வந்துட்டு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஒரு நாளைக்கும் தினம் தினம் வந்து பிளட்டுடைய தேவை வந்து நிறையதாக இருக்குது. ஸோ அதனால் காமன் பிளட் குரூப் வந்து கண்டிப்பாக பிளட் பேங்க்கில் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு காமன் பிளட் குரூப்பாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பிளட் டொனேட் பண்ணலாம். உங்களுக்கு காமன் பிளட் குரூப் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் டொனேட் பண்ண வேண்டிய அது ஒரு அவசியப்படாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. உங்களுக்கு பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக முன் வந்து பிளட் டொனேட் பண்ணலாம். உங்களுடைய பிளட் குரூப் காமனாக இருக்குது, ரேராக இருக்குது அப்படிங்கிறத தவிர்த்து நீங்கள் வந்து பிளட் டொனேட் பண்ண முன் வரலாம். மூணாவது காமன் டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கே வந்து ரத்தம் கம்மியாக இருக்குது, நான் வந்து பிளட் டொனேட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதாவது ரத்தம் கம்மியாக இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி நான் வந்து ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், மோஸ்ட்லி வந்து பிளட் டொனேஷன் அப்போது அயன் கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிளட் எடுக்க மாட்டாங்க ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ். அதாவது ஃபஸ்ட் நம்ம டொனேட் பண்ணுறோனாலும் ஃபஸ்ட்டு நம்மளுடைய இது தான் முக்கியம், நமக்கு அப்புறமா தான் அந்த டொனேஷன் எல்லாம். ஸோ மோஸ்ட்லி காமனாக வந்துட்டு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து பிலோ 10 இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து 11-12 இருந்தால் தான் வந்து எடுப்பாங்க. மோஸ்ட்லி ஃபீமேல்ஸ்க்கு வந்து அது ரொம்பவே பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு வந்து ஒரு அயன் வந்து நமக்கு மெயின்டைன் ஆச்சுனால தான் பிளட் டொனேஷன் வந்து ப்ராக்டிக்கலி வந்து பிளட்டை வந்து எடுப்பாங்க. ஃபோர்த் காமனான ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து டயபெட்டிக் தான் வந்து நம்மளுடைய இந்தியாவில் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ டயபெட்டிக்காக இருக்கிறவங்க வந்து பிளட் டொனேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பிகாஸ் அவங்க நிறைய மெடிக்கேஷன்ஸ் எடுப்பாங்க. இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அண்ட் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு இது ஒரு மித்துன்னு கூட சொல்லல, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்துட்டு பிளட் டொனேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் த ரீசன் இஸ் டயபெட்டிக் இருக்கிறவங்க பிளட் டொனேட் பண்ணலாம். அவங்க மெடிக்கேஷன்ஸ் ப்ராப்பராக எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பிளட் டொனேட் பண்ணலாம். அந்த மெடிசன் வந்து பிளட் டொனேஷன் அப்போ வந்து எந்த ஒரு அந்த ஒரு இன்ட்ராக்ஷன்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க சேஃபாக ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு டோனராக வந்து அவங்க இருக்கலாம்.
பட் யாருக்கு வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் 1 டயபெட்டீஸில் சில பேர் வந்துட்டு சில டைப் ஆஃப் இன்சுலின் எடுப்பாங்க. சில டைப் ஆஃப் இன்சுலின் வந்து அவங்க எடுக்கும்போது அப்போ வந்து பிளட் டொனேஷனுக்கு வந்து அவங்க வந்து அவங்களால பண்ண முடியாது. அது என்ன டைப் அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ டைப் 1 டயபெட்டீஸில் கூட மோஸ்ட்லி வந்து பிளட் டொனேட் பண்ண முடியும், பட் சில இன்சுலின் எடுக்கிறவங்க மட்டும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் காமன் டவுட், மோஸ்ட்லி ஆஃப்டர் டயபெட்டிஸ்க்கு அப்புறமா இருக்கிற ரொம்ப காமனான ஒரு ஹெல்த் கண்டிஷன் நம்ம என்ன பார்க்குறோன்னா பிபி, ஹைப்பர் டென்ஷன் பார்ப்போம். இப்போது பிபிஏ வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அவங்களும் வந்து மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க பிளட் டொனேட் பண்ணலாமா பண்ணக்கூடாது, நிறைய பேருக்கு வந்து அது ஒரு டவுட் இருக்கும். ஐயோ பிபி இருக்கே, நம்ம பிளட் டொனேட் பண்ணோம்னா நமக்கு வந்து பிபி ஷூட் அப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு க்வெஸ்டின் இருக்கும். என்ன ஒரு த்ரெஷோல் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180/100 mmHg அந்த ஒரு த்ரெஷோல் ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து, பிகாஸ் 140 மேலேயே வந்து ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் 180 வரைக்கும் அவங்களுடைய பிபி இருந்துச்சுன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஹைப்பர் டென்சிவ் பேஷன்ஸ், மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிற பேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பிளட் டொனேட் பண்ணலாம். இட் இஸ் சேஃப். அண்ட் அந்த பிளட்டும் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி தான் பேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம், டைரெக்டாக வந்து பண்ண போகிறது கிடையாது. ஸோ தாராளமாக வந்து நம்ம வந்து ஹைப்பர் டென்சிவ் பேஷன்ஸ் வந்து பிளட் டொனேட் பண்ணலாம் அவங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால். நெக்ஸ்ட் காமன் டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சில மாத்திரைகள் எடுக்கிறேன், அந்த மாத்திரை எடுக்கிறது மூலியமாக நான் வந்து பிளட் டொனேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. அதாவது ஆல்ரெடி வந்துட்டு சில மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறவங்க டொனேட் பண்ணலாம், சில மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறவங்க டொனேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது. பட் அந்த லிஸ்ட்டை நம்ம டீட்டெயிலாக லேட்டர் ஆன் பார்க்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிளட் டொனேஷனுக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு கான்ட்ரடிக்ஷன்லாம் கிடையாது, கண்டிப்பாக டொனேட் பண்ணலாம். மோஸ்ட்லி காமன் மெடிக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்னாங்க, டயபெட்டிக்காக இருக்கட்டும், ஹைப்பர் டென்சிவாக இருக்கட்டும், ஆன்டிபயோட்டிக்ஸ். முக்கியமாக ஆன்டிபயோட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து நமக்கு ஒரு சிம்டம் ஃப்ரீ ஆகி 24 hours கழித்து பிளட் டொனேட் பண்ணலாம். அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறவங்க, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபீவர் இருந்துச்சு, நீங்கள் ஒரு 4-5 days வந்து நீங்கள் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்டுட்ருக்கீங்க, ஆஃப்டர் 24 hours கழிச்சு உங்களுக்கு சிம்டம் எல்லாம் போய் ஆஃப்டர் 24 hours கழிச்சு நீங்கள் மாத்திரை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா யூ கேன் கோ அண்ட் டொனேட் யுவர் பிளட். பட் நீங்கள் உங்களுக்கு ஃபீவர் இருக்கோ இல்லை ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்குன்னா பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. அவங்க கேட்கலனாலும் நீங்களாவே சொல்லிடுங்க, பிகாஸ் சில பேர் எடுக்கிறவங்களுடைய ப்ரோட்டோகால்ஸ் சின்ன சின்னதாக வந்து வேரியாக தான் செய்யும். ஸோ நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் போகும். அண்ட் இது இல்லாமல் மற்ற மெடிக்கேஷன்ஸ் லைக் இப்போது கொலஸ்ட்ரால்க்கு எடுக்கிற மாத்திரையாக இருக்கட்டும், இல்லைனா பர்த் கண்ட்ரோல் பில்ஸாக இருக்கட்டும், சில ஆஸ்பிரின் அந்த மாதிரியான சில டேப்லெட்ஸ் கூட வந்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட்றவங்க கூட நீங்கள் ப்ரையராக இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரையராக இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க அதுக்கு ஓகேன்னு பிளட் எடுக்கிறவங்க அந்த கமிட்டி, நீங்கள் எடுக்கிற இடத்துல இருக்கக்கூடிய கமிட்டி ஓகே சொன்னாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பிளட் டொனேட் பண்ணலாம். பட் காமனாக பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன் கிடையாது, நீங்கள் பிளட் டொனேட் பண்ணலாம். லாஸ்ட் காமன் டவுட், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை பற்றி நீங்கள் நல்லா கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. டாட்டூ போட்டால் பிளட் டொனேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன். அதாவது இப்போ வந்து நீங்கள் டாட்டூ போட்டிருக்கீங்கன்னா முதல்ல அந்த டாட்டூ போடுற கடை லைசன்ஸ்டான கடையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். இதை எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு நான் ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோ போடுறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கடைக்கு போய் டாட்டூ போடுறீங்கன்னா அந்த கடை லைசன்ஸ்டான ஒரு டாட்டூ கடையா அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்கள். செக் பண்ணதுக்கப்புறமா அந்த டாட்டூ ஆர்டிஸ்ட்கிட்ட நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்கணும், அது பெர்மனெண்ட் இங்கா, என்ன டைப் ஆஃப் இங்க் யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி அந்த இங்க் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மூணாவது, நீங்கள் டொனேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கெங்கெல்லாம் டாட்டூ போட்டிருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் யார் உங்களுக்கு பிளட் எடுக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கன்ஃபார்மாக சொல்லியே ஆகணும். இந்த மூணு விஷயம் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எங்கெங்கெல்லாம் டாட்டூ போட்டிருக்கீங்களோ அந்த இடத்தெல்லாம் வந்து முடிஞ்சால் அவங்கக்கிட்ட காட்டுங்க ஃபார் எக்ஸாமினேஷன். என்ன பார்ப்பாங்க அவங்க மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா வந்து எந்த ஒரு ரெட்னஸோ இல்லை ஒரு எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லாமல் இருக்கணும், க்ளீனாக ட்ரையாக பெயின்லெஸ்ஸாக பெயின் ஃப்ரீயாக இருக்கணும் அந்த ஏரியா. இப்போ நீங்கள் இங்கே போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ரொம்ப ட்ரையாக எங்கே ஒரு ரேஷஸோ ரெட்னஸோ இல்லை அந்த இடத்த தொட்டால் வந்து பெயினாகவோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப இப்போ நார்மலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த சைட் வந்து நார்மலாக இருக்கணும். அண்ட் அந்த டாட்டூ வந்து நீங்கள் ஒரு லைசன்ஸ்டான
ஒரு டாட்டோ ஆர்டிஸ்ட்கிட்டருந்து போட்டிருக்கணும். இந்த விஷயம்லாம் வந்து பிளட் எடுக்கிறவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் டாட்டோ போட்டிருக்கீங்களோ உங்ககிட்ட காட்டுங்க ஃபார் எக்ஸாமினேஷன் பிஃபோர் கிவிங் யுவர் பிளட். இதெல்லாம் நீங்கள் பண்ணதுக்கப்புறமா ஓகேன்னா வந்து பிளட் எடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு தெரியலை, நீங்கள் வந்து டாட்டூ போட்டுட்டீங்க பட் இப்போ உங்களுக்கு அந்த அவேர் இல்லை, இல்லை அவங்க டாட்டூ ஆர்டிஸ்ட் லைசன்ஸ் இல்லை அப்படின்னு தெரியலனா அதுக்கும் ஒரு வழி இருக்குது நீங்கள் பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் டாட்டூ போட்டு 12 மந்த்ஸ் கழித்து நீங்கள் வந்து பிளட் டொனேட் பண்ணலாம். பட் எப்போ நீங்கள் டொனேட் பண்ண போனாலும் நீங்கள் முன்னாடி டாட்டூ போட்டிருந்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி, நீங்கள் எப்போ போட்டிங்க, என்ன டைப் ஆஃப் இங்க் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்படியே தெரியலனாலும் நீங்கள் பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிளட் எடுக்கிறவங்க கிட்ட சொல்லுங்கள். அவங்களுடைய ப்ரோட்டோகால்ஸ் கேட்ட மாதிரி கண்டிப்பாக வந்து உங்களை பிளட் டொனேட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. சில டைம்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதை வந்து பெரியஸாக எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சில இம்பார்ட்டண்ட்டான சில டவுட்ஸ் மித்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் மேக்ஸிமம் என்னோடய நாலேஜ் வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ஒரு என்னோட எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் வேறு ஏதாவது ஆடட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் என் சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from me, Sneha. Tada, have a nice day.